சென்னையை அடுத்த அம்பத்தூரில் ஆள் மாறாட்டம் செய்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மோசடி செய்த புகாரில் பாஜக நிர்வாகியை கைது செய்துள்ளனர். மடுவங்கரை பகுதியைச் சேர்ந்த முஹைதீன் ஃபாத்திமா பிவி என்பவரது நிலத்தை மோசடி செய்து விற்பனை செய்திருக்கிறார். பாஜக நிர்வாகியான பத்மநாபன் என்பவர் போலி பத்திரங்களை தயார் செய்து நிலத்தை விற்றது தெரியவந்துள்ளது. இதையடுத்து ஆவடி காவல் ஆணையரகத்தில் முஹைதீன் ஃபாத்திமா பிவி புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் பத்மநாபனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் அமாவாசையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். வைகாசி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு 4 நாட்கள் பக்தர்கள் வழிபட அனுமதி அளிக்கப்பட்டது. 4வது நாளான இன்று அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தானிப்பாறை அடிவார பகுதியில் குவிந்தனர். காலை 6 மணிக்கு பின்னர் மலையேற பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள ஓடைகளில் பக்தர்கள் இறங்க வேண்டாம் என்று வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சேலம் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையமான அரசு பொறியியல் கல்லூரி வளாகம் குப்பை பகுதியாக காட்சியளிக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நாளில் முகவர்கள், அதிகாரிகள், காவல்துறையினர் உள்ளிட்டோர் பணி செய்தனர். அவர்களுக்கு வழங்கப்பட்ட தேநீர், உணவுப் பொட்டலங்கள் ஆகியவை ஆங்காங்கே வீசப்பட்டன. வாக்காளர் பட்டியல், தீயணைப்பு கலன்களும் சிதறி கிடக்கின்றன. அவற்றை சுத்தம் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு அருகே ஊருக்குள் காயங்களுடன் சுற்றித் திரியும் சிறுத்தையை 4வது நாளாக தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிறுத்தையை பிடிப்பதற்காக கூண்டு வைக்கப்பட்டிருப்பதோடு தானியங்கி கேமராக்களை பொருத்தியும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் தெள்ளூர் கிராமத்தில் மழைநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் பாதிப்படைந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் போடப்பட்ட சிமெண்ட் சாலை பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் தெரு முழுவதும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் தொடர் மழை காரணமாக தண்ணீர் தேங்கி துர்நாற்றத்துடன் தொற்றுநோய் பரவும் அபாயத்தில் கிராம மக்கள் உள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மழைநீர் வடிகால் பணிக்காக பள்ளம் தோண்டிய போது எதிர்பாராத விதமாக மண் சரிவு ஏற்பட்டு சுற்றுச்சுவர் சரிந்து விழுந்தது. இதில் 3 ஊழியர்கள் சிக்கிக்கொண்டு படுகாயமடைந்தனர். பின்னர் அவர்கள் மீட்கப்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்ய விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக புன்சை புளியம்பட்டியில் உள்ள வாரச்சந்தையில் விதை வெங்காயம் விற்பனை அதிகரித்துள்ளது. தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகாவைச் சேர்ந்தவர்களும் விதை வெங்காயத்தை வாங்கிச் சென்றனர். பல்வேறு இடங்களிலிருந்து வரத்து அதிகமாக இருப்பதால் 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ விதை வெங்காயம் தற்போது 40 ரூபாயாக குறைந்துள்ளது. புதுக்கோட்டை கருமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலைக்கு தீர்த்தம் மற்றும் முளைப்பாறை எடுத்துச் சென்று பக்தர்கள் வழிபட்டனர். சந்தைப்பேட்டை ஷூமேக்கர் காலனியில் அமைந்துள்ள கருமாரியம்மன் கோவிலில் வரும் 9ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு மழை பொழிந்து மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டியும் உலக நன்மைக்காகவும் பெண்கள் விரதமிருந்து முளைப்பாறை எடுத்தும் பக்தர்கள் புனித நீரை தலையில் சுமந்தும் யாகசாலைக்கு ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தில் காளி, கருப்பசாமி உள்ளிட்ட வேடம் அணிந்தவர்களும் நடனமாடியவாறு சென்றனர். ஈரோட்டில் வங்கி ஊழியரை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்தனர். வீரப்பன் சத்தியத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் தனியார் வங்கி ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் வங்கிக்கு வெளியே பெண் வாடிக்கையாளர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 3 நபர்கள் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டியும் செல்போனில் வீடியோ எடுத்தும் 10,000 ரூபாயை பறித்துள்ளனர். இதுகுறித்து வங்கி ஊழியர் அளித்த புகாரின் பேரில் விக்னேஷ், பிரவீன், தீபன் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் பட்டாக்கத்தியையும் பறிமுதல் செய்தனர்.
தலைமறைவாக இருக்கும் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே காளியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் பாரம்பரிய முறைப்படி ஆண்கள் தேவராட்டம் ஆடினர். கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட விழாவில் அம்மன் கரகம் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டு மாலை தாண்டும் நிகழ்வு நடைபெற்றது. விழுப்புரத்தில் உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வைகாசி மாத அமாவாசையை ஒட்டி மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பால் சந்தனத்தை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது. நள்ளிரவில் எழிலரசி அலங்காரத்தில் எழுந்தருளிய உற்சவர் அங்காளம்மனை கோவிலின் வடக்கு வாயில் வழியாக பூசாரிகள் தோளில் சுமந்து வந்து ஊஞ்சலில் அமர வைத்தனர். பின்னர் பூசாரிகள் தாலாட்டு பாடல்களை பாடினர். இந்த உற்சவத்தில் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சுற்றுப்பகுதிகளில் காலிஃபிளவரின் விலை உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சூளகிரி, பேரிகை, அத்திமுகம், உத்தனப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் காலிஃபிளவர் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு சூளகிரி சுற்றுப்பகுதிகளில் காலிஃபிளவர் விளைச்சல் குறைந்ததால் ஒரு மூட்டை 800 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. நாள்தோறும் சந்தையில் ஒரு காலிஃபிளவரின் விலை 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மதுரை மேலூரில் காய்கறிகளின் விலை அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் அவதிக்காளாகியுள்ளனர். 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கத்தரிக்காய் 50 ரூபாய்க்கும் 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பெரிய வெங்காயம் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சின்ன வெங்காயத்தின் விலையும் கிலோவுக்கு 20 ரூபாய் அதிகரித்துள்ளது. 70 ரூபாய்க்கு விற்பனையான பச்சை மிளகாய் தற்போது 30 ரூபாய் அதிகரித்து 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தக்காளியின் விலையும் கணிசமாக ஏற்றம் கண்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரசு பள்ளியின் வேலிகளை சேதப்படுத்திய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். கோடை விடுமுறையில் பள்ளிகள் மூடியிருந்ததை பயன்படுத்தி கொண்ட சமூக விரோதிகள் சிலர் பள்ளியை சுற்றியிருந்த கம்பி வேலிகளை சேதப்படுத்தியுள்ளனர். நாள்தோறும் மது அருந்துவிட்டு வகுப்பறைக்குள் பாட்டில்களை எரிந்து செல்வதால் தூய்மை பணியாளர்கள் காயமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல் நிலைய சார்பு ஆய்வாளரிடம் கேட்டபோது இரவு நேர ரோந்து பணிகள் அதிகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் படாளத்திற்கு அருகே கார் மீது லாரி மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். வளசரவாக்கம் பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் மீது லாரி மோதியுள்ளது. இதில் 7 வயது சிறுவன் உட்பட 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 3 பெண்கள் உட்பட 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் செயல் அலுவலரை கண்டித்து பேரூராட்சி அலுவலக வாயில் முன்பாக வார்டு உறுப்பினர் படுத்து புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். பேரூராட்சி வார்டு உறுப்பினரான ராஜவேலு மீது பேரூராட்சி செயலர் அலுவலர் கோபிநாத் என்பவர் முறைகேட்டு புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவதூறு பரப்பும் வகையில் இந்த புகாரை அவர் அளித்ததாக வார்டு உறுப்பினர் ராஜவேலு குற்றஞ்சாட்டினார். மேலும் பேரூராட்சி அலுவலக நுழைவாயில் முன்பாக அவர் படுத்து புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுக்கோட்டையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்தை June 9 அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் திறந்து வைக்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் 501 பால்குடங்களை மாணிக்க விநாயகர் ஆலயத்திலிருந்து செண்டை மேளங்கள் முழங்க சுமந்து வந்து ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்தனர்.
இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. காரைக்கால், நெடுங்காடு, கோட்டுச்சேரி, திருநள்ளாறு, அம்பகரத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முறையாக குடிநீர் விநியோகம் இல்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சீராக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தனர். இதுகுறித்து பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் கேட்டபோது குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டதால் குடிநீர் விநியோகத்தில் தாமதம் ஏற்படுவதாகவும் புதிய மோட்டார் பொருத்தி சீரான முறையில் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் காவனூர் கிராமத்தில் 3 நாட்களாக மின்சாரம் மற்றும் குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 3 நாட்களுக்கு முன் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் காவனூர் கிராமத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறியதால் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். புதுச்சேரி நகரப்பகுதிகளில் புதிதாக போடப்பட்ட தார் சாலைகளில் எந்தவித திட்டமிடலும் இன்றி அடிக்கடி தோண்டப்படும் பள்ளங்களால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தார் சாலைகள் போடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் குடிநீர் குழாய்கள், பாதாள சாக்கடை உள்ளிட்ட பணிகளுக்காக புதிய சாலைகளில் பள்ளம் தோண்டப்படுவதாகவும் அதனை பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நகராட்சி அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பேசிய பொதுப்பணித்துறை உயரதிகாரி ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். சேலம் மேட்டூர் காவிரியில் பரவலாக காணப்படும் குப்பைகளால் தண்ணீர் மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்கு இருந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் குடிநீர் அசுத்தமடைந்து காணப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குப்பைகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை புதுக்குளத்தில் தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு தீயணைப்புத்துறை சார்பில் அவசர காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய மீட்புப் பணிகள் தொடர்பான ஒத்திகை நடைபெற்றது. இதில் குளத்தில் மூழ்கியவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது, எவ்வாறு முதலுதவி செய்வது போன்றவற்றை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதேபோல கந்தர்வக்கோட்டை உட்பட 13 தீயணைப்பு நிலையங்கள் சார்பிலும் மீட்புப் பயிற்சி தொடர்பான ஒத்திகை நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் ஜூன் 21 தேர்த்திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்று நடத்தப்படும் அரசு பொதுத் தேர்வுகள் அனைத்தும் எவ்வித மாறுதலும் இன்றி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜூன் 29 வேலை நாளாக அறிவிக்கப்பட உள்ளது.